மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பீமனுக்கு எப்படி அவ்வளோ சக்தி கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாண்டவர்களோட தந்தை இறந்த பிறகு பீஷ்மர் குந்தியையும் பாண்டவர்களையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு வந்தார். திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் தன்னுடைய மகனை நாடாள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்குள்ளே வரும்போது எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் பாண்டவர்களை வரவேற்றாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சின்ன வயசுன்றதுனால அவங்க எப்பவுமே விளையாடி கொண்டே இருப்பாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனனும் பீமனும் மட்டும் அவங்க விளையாடுற விளையாட்டுல எல்லாம் வின் பண்ணிடுவார். இதை பார்த்து துரியோதனன் பாண்டவர்களை வெறுக்க ஆரம்பித்தாரு. இதனால் துரியோதனன் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாண்டவர்களை கேலி செய்து கொண்டே இருப்பார். பாண்டவர்களின் மனதுக்குள்ள துன்பம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. பீமனுடைய ஆற்றல் துரியோதனனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. பீமனுக்கு நேச்சுரலாகவே நிறைய சக்தி இருக்கும். அதனால் பீமன் கூட சண்டை போட்டு துரியோதனனால் வெல்ல முடியாது. இதனால் சூழ்ச்சியினால் தான் வெல்ல முடியும்னு துரியோதனன் நினச்சான். இதனால் சகுனிகிட்ட யோசனையை கேட்குறான். சகுனி என்ன சொல்லுறாருன்னா, பீமனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பீமன் சாப்பிட்ற சாப்பாடில் விஷத்தை கலந்துடு, அதை சாப்பிட்டுட்டு அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு ஒரு கெட்ட விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பீமன் இறந்து விட்டால் மற்ற நான்கு சகோதரிகளையும் நம்ம ஈஸியாக சிறைப்பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுறாரு. சகுனி சொல்கிறத கேட்ட துரியோதனன் ஒரு திட்டத்தை தீட்டுறான். அது என்னென்னா, ஆற்று ஓரமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குடில அமைக்கிறான். அந்த இடத்துல பாயாசத்தில் விஷத்தை கலந்து வச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் பீமனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய உணவுகளை செஞ்சு வைக்கிறான். வழக்கம் போல பாண்டவர்களும் கௌரவர்களும் அரண்மனையில் விளையாடி கொண்டிருந்தாங்க. இவங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மத்திய நேரம் ஆயிட்டதுனால பீமனுக்கு பசி எடுத்துச்சு. அதனால பீமன் தனியாக போய் உக்காந்துடுறான். ஏன் தனியாக போய் உக்காடுறான்னா, மற்ற நான்கு சகோதரர்களும் வந்த பிறகு ஒன்றா போய் சாப்பிடலாம் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் துரியோதனன் பீமன் கிட்ட வந்து, பீமா, நான் இதுவரைக்கும் செஞ்ச தப்புகளையெல்லாம் நீ மன்னிச்சுடு, அதுக்காக உனக்கு நான் ஒரு விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறான். துரியோதனன் பீமன் கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் பீமன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறான். துரியோதனன் எவ்வளவுதான் சொன்னாலும் பீமன் அதை கேட்டுக்கொள்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா துரியோதனன் என்னென்ன சொல்லுறாருன்னா, பீமா, உனக்கு பிடித்த நிறைய உணவுகள் அங்கே இருக்குது, நீ வந்தால் அதெல்லாம் திருப்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுறான். இதை கேட்ட உடனே பீமனும் கொஞ்சம் யோசிக்கிறான். இதை கேட்ட உடனே பீமன் என்ன சொல்லுறாருன்னா, என்னுடைய சகோதரர்கள் இல்லாமல் நான் எவ்வாறு உண்பது அப்படின்னு சொல்லுறான். அதுக்கப்புறமா துரியோதனன் என்ன சொல்லுறாருன்னா, முதலில் நெய்வா, பிறகு நான் உன்னுடைய சகோதரர்களை அழைத்து கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லுறான். இதை கேட்ட உடனே பீமனும் துரியோதனன் கூட ஆற்றங்கரையில் இருக்கிற வீட்டிற்கு உணவு அருந்துவதற்காக செல்லுறான். பீமன் அந்த வீட்டில் இருந்த உணவெல்லாம் பார்த்த உடனே பீமனுக்கு பசி இன்னும் அதிகரித்தது. அதுக்கப்புறமா துரியோதனன் விஷத்தை கலந்த பாயசத்தை எடுத்து பீமன் கிட்ட கொடுத்தான். பீமனும் அதை குடிச்சிட்டு உடனே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா பீமனோட கை கால்களை கயிற்றில் கட்டிடுறான். அது மட்டும் இல்லாமல் பீமனோட வாயையும் துணியை வச்சு அடைச்சிடுறான். அதுக்கப்புறமா சகுனியோட உதவியால் பீமனை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுல தூக்கி போட்டுடுறான். பீமனோட உடல் ஆழத்துக்கு போயிடுச்சு. மற்ற சகோதரர்கள் உணவருந்துவதற்காக பீமனை அழைத்து செல்லலான்னு வராங்க. வந்த இடத்துல பீமனை காணவில்லை. சகோதரர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை பீமன் நம்மளை விட்டுட்டு சாப்பிட முன்னாடியே போயிட்டு இருப்பானோ அப்படின்னு நினச்சி அரண்மனைக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. அரண்மனைக்கு உள்ளே போயிட்டு பிறகு குந்தியிடம் கேட்குறாங்க, தாயே, பீமன் இங்கு வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே குந்தி என்ன சொல்லுறாங்கன்னா, பீமன் இங்கு வரவில்லை, நீங்கள் ஐவரும் ஒன்றாகத்தானே விளையாடி கொண்டிருந்தீர்கள், அப்படி இருக்க பீமனை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா குந்தி என்ன சொல்லுறாங்கன்னா, பீமனை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா என்னுடைய முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மீதமுள்ள சகோதரர்கள் பீமனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா குந்தி விதுரரை சந்தித்து விதுரன் கிட்ட நடந்ததை சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குந்தி தேவி இன்னொன்றையே சொல்லுறாங்க. அது என்னென்னா, எனக்கு துரியோதனன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு, ஏன்னா பீமனை பார்த்தாலே துரியோதனனுக்கு பிடிக்காது. துரியோதனன் தான் பீமனை ஏதோ செய்து விட்டான்னு விதுரர்கிட்ட குந்தி சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே விதுரர் என்ன சொல்லுறாருன்னா, தேவியே, இது போன்று என்னிடம் கூறிய மாதிரி வேறொரு இடம் கூறிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லுறாரு. பீமன் திரும்பி வந்து விடுவான்.
நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு விதுரர். பீமனோட உடம்பு ஆற்றுக்கு அடியில் இருந்த நாகலோகத்திற்கு சென்றது. பீமனை பார்த்த உடனே அங்கே இருந்த பாம்புகள் எல்லாம் வந்து பீமனை கடித்தது. பீமனோட உடம்புல ஏற்கனவே விஷம் இருந்ததால் அந்த பாம்புகள் கடித்த உடனே பீமனோட உடம்புல இருந்த விஷமெல்லாம் முறிந்து போனது. உடனே பீமனுக்கு மயக்கமோ தெளிஞ்சிடுச்சு. பீமன் முழிச்சுக்கிட்ட உடனே பக்கத்தில் பாம்புகள் இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்த பீமன் அந்த பாம்புகள் எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பீமனும் பாம்பும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த பாம்புகள் எல்லாம் பீமனை சமாளித்து பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம் பீமனை அழைத்து செல்லுறாங்க. பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம் மற்ற பாம்புகள் எல்லாம் நடந்ததை கூறுனாங்க. அதுக்கப்புறமா பாம்புகளின் மன்னன் பீமனோட ஆற்றலை பார்த்து வியக்கிறாரு. பீமன் சாதிக்க பிறந்தவன், அதனால பீமனை நாம ஒண்ணும் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு, பீமா எங்களிடம் பலம் பொருந்திய அமிர்தங்கள் இருக்குது, அதை நீ எவ்வளவு குடிக்கிறியோ அவ்வளவு பலம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாரு. இதை கேட்ட உடனே பீமன் அந்த அமிர்தத்தை வாங்கி நிறைய குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அமிர்தத்தை குடிச்ச உடனே பீமன் ஏதோ ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி உணர்றாரு. அதுக்கப்புறமா பீமன் நாகராஜன் கிட்ட இருந்து விடை பெற்று அரண்மனைக்கு செல்லுறாரு. பீமனை கண்ட அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாங்க. தனக்கு விஷம் கொடுத்த துரியோதனன் பார்த்து பீமன் முறைக்கிறாரு. அதுக்கப்புறமா துரியோதனன் தனக்கு விஷத்தை கொடுத்து ஆற்றில் தள்ளிவிட்டதையும் ஆற்றில் நாகலோகத்தில் தனக்கு நிறைய பலம் கிடைத்ததையும் பீமன் குந்தியிடனும் தன்னுடைய சகோதரர்கிட்டையும் சொல்லுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சதுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.